அனைவருக்கும் வணக்கம். தமிழில் தோன்றிய சமண காப்பியங்களில் மிகவும் பெரியது பெருங்கதை. அந்நூலை இயற்றியவர் கொங்குவேளிர் அவர்கள். பெருங்கதையின் சிறப்பியல்புகள் என்னும் நூலில் பேராசிரியர் ஸ்ரீச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ள முன்னுரையை பற்றி இன்று காண்போம். தமிழ்மொழியில் தோன்றிய சமண காப்பியங்களில் மிகவும் பெரியது பெருங்கதையாகும். சிலப்பதிகாரத்தை விட 3 மடங்கு பெரியது, சூளாமணியை விட 2 மடங்கு பெரியது, சீவக சிந்தாமணியை விட பெரியது பெருங்கதை. சீவக சிந்தாமணி 12,580 வரிகளை உடையது. பெருங்கதையோ 13,940 வரிகளை கொண்டு பெரும் காப்பியமாக திகழ்கிறது. மேலும் கிடைக்காத பகுதிகள் பல உள்ளன. பெட்டிக்குள் பெட்டி என்பது போல கதைக்குள் கதை என நீண்டு போவதால் இந்நூல் பெருங்கதை என்னும் பெயர் பெற்றது என்றால் அது மிகையாகாது. ஒரு தலைவனுக்கு 2 காப்பியங்கள் தோன்றிய பெருமை உதயணனுக்கு உண்டு. ஒன்று பெருங்கதை, மற்றொன்று உதயண குமார காவியம். கொங்கு நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசரால் இந்நூல் இயற்றப்பட்டது. அவர் வேளிர் குலத்தைச் சார்ந்தவர். ஆதலால் கொங்கு வேளிர் என அழைக்கப்பட்டார். அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. கொங்கு வேளிர் பிறந்த ஊர் விசயமங்கலம். இது ஈரோட்டிற்கு மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொங்கு நாட்டில் சமணம் தழைத்திருந்த போது விசயமங்கலம் முக்கிய நகரமாக திகழ்ந்துள்ளது. அக்காலத்தில் அது விசயமங்கை என பெயர் பெற்றிருந்தது. விசயமங்கலத்தில் சந்திரபிரப தீர்த்தங்கரர் கோயில் ஒன்று உள்ளது. உதயணன் வரலாற்றால் ஈர்க்கப்பட்ட கொங்குவேளிர் 3 பிறப்பெடுத்து இந்நூலை எழுதி முடித்தார் என கொங்கு மண்டல சதகம் என்னும் நூல் கூறுகிறது. சீவக சிந்தாமணிக்கு அமைந்த நச்சினார்க்கினியர் உரை போல் பெருங்கதைக்கு ஓர் உரை அமையாதது தமிழர்த்தம் தவக்குறையாகும். 75 ஆண்டுகளுக்கு முன்னர் முதன் முதலாக இதனை வெளியிட்ட உவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் பதிப்பு குறிப்புரையுடன் நின்றுவிட்டது. அதன் பின்னர் பெருமழை புலவர் போ வே சோமசுந்தரனார் அவர்கள் உரையுடன் சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் பெருங்கதையை வெளியிட்டது. உரை செறிவானது, ஆனால் புலவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. சீவக சிந்தாமணிக்கு வந்தது போல் பெருங்கதைக்கு ஓர் தெளிவுரை வர வேண்டும். இனி வரும் காலங்களில் வரும். உதயணன் கதையை குணாட்டியர் என்னும் புலவர் பைசாச மொழியில் பிரகத் கதா என்னும் நூலாக எழுதினார். அதனை கங்க மன்னன் துர்விநீதன் வடமொழியில் காவியமாக அமைத்தான். அதனை கொங்குவேளிர் பெருங்கதை என்னும் காவியமாக படைத்தார் என்பர் சிலர். இதற்கு மூலம் வேறு நூல்கள் என்பர் சிலர். முதன் முதலில் வடமொழியை கதையை காப்பியமாக அமைத்த பெருமை கொங்குவேளிரையே சாரும். பின்னர் வடபுலத்து கதையை தழுவி பல காப்பியங்கள் எழுந்தன. பெருங்கதை, உஜ்ஜை காண்டம், இலாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவண காண்டம் என 5 காண்டங்களை கொண்டுள்ளது. உதயண குமார காவியத்துள் உள்ளது போல் துறவு காண்டம் என 1 காண்டம் இறுதியில் இருந்திருக்க வேண்டும். அது மறைந்து போயிற்று. உஜ்ஜை காண்டத்தில் முற்பகுதியும் நரவாண காண்டத்தின் பிற்பகுதியும் கூட கிடைக்கவில்லை. நல்ல காலம், உதயணன் கதையை கூறும் வேறொரு காப்பியமான உதயணகுமார காவியம் முழுமையாக கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில்தான் பெருங்கதையில் விடுபட்டுள்ள பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. கதை 2 ஒன்றுதான். பெருங்கதை மிக மிக விரிவானது. உதயணகுமார காவியம் மிக சிறியது. பெருங்கதையின் உட்பிரிவுகளாக 99 காதைகள் உள்ளன. இராமாயணம் பாரதம் போல் உதயணன் கதையை பன்னெடுங்காலமாக மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் மகாகவி காளிதாசர் மேக சந்தேசம், அதாவது மேக விடுதூது என்னும் புகழ்மிக்க நூலை எழுதினார். அதில் உதயணனை பற்றி குறிப்பு வருகிறது.
குபேரனின் கட்டளையால் யக்ஷன் ஒருவன் தன் மனைவியைப் பிரிந்து வாழ்ந்து வந்தான். மனைவி மீது மட்டற்ற காதல் கொண்ட அவன் தன் மனைவியிடம் மேகத்தை தூதாக அனுப்புவதை கூறுவதே மேக சந்தேசம். யக்ஷன் மேகம் செல்லும் இடங்களில் காண வேண்டிய காட்சிகளை கூறும்போது, மேகமே, நீ அவந்தி நாட்டை அடைந்து உச்சயினியின் மீது தவழ்ந்து செல்லும்போது அந்த நகர் தேவலோகத்தின் ஒரு பகுதி என தோன்றுவதை காண்பாய். அங்குள்ள மக்கள் உதயனனின் சரிதையை சுவையுடன் கூறி மகிழ்வதையும் கேட்பாய். மேலும் அந்நகரத்துக்கு வந்த விருந்தினருக்கு அங்குள்ளோர் இந்த இடத்தில் தான் நலகிரி யானை அட்டகாசத்துடன் திரிந்தது. அந்த இடத்தில் தான் உதயணன் அதன் கொட்டத்தை அடக்கினான். அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த இடத்திலிருந்துதான் உதயணன் வாசவதத்தையை பத்ராபதி என்னும் யானை மீது ஏற்றிச் சென்றான் என்றெல்லாம் உதயணன் பெருமையை கூறுவதை காண்பாய் என்று குறிப்பிடுகின்றான். உதயணன் வரலாறு மணிமேகலை காப்பியத்துள்ளும் இடம்பெற்றுள்ளது. பாரகம் எங்கும் பசிப்பினி தீர மணிமேகலை அட்சய பாத்திரத்துடன் வீதியில் தோன்றினாள். அந்த அழகு நங்கை துறவு கோலத்துடன் வீதியில் செல்வதை காண பெருங்கூட்டம் கூடிவிட்டது. அதற்கு ஓர் உவமை கூற வந்த சித்தரை சாத்தனார், வத்தவ நாட்டு மன்னன் உதயணனை உஜ்ஜயினி வேந்தன் பிரச்சோதனன் சிறைப்படுத்திய காலத்தில் அவனை மீட்பதற்கு அவன் அமைச்சன் யூகி வேற்றுருவம் தாங்கி வீதிக்கு வந்தபோது அவனை சூழ்ந்தது போல மணிமேகலையை மக்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டது என உதயணன் வரலாற்றை குறிப்பிட்டுள்ளார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடல் ஒன்றில் உதயணன் கதை குறிப்பிடப்படுகிறது. கண்ணனின் பேரழகில் ஈடுபட்ட பெண் ஒருத்தி அப்பெருமானை அடைய துடியாய் துடிக்கிறாள். அருகில் உள்ள தோழியர்கள் எவ்வளவோ எடுத்து கூறிய போதிலும் அவள் தன் காதலை வெளிப்படுத்த தயங்கவில்லை. அவர்களை நோக்கி, அவள் கடலன்ன காமத்தை அடக்க முடியுமா? வனப்பு வீற்றிருந்த வாசவதத்தை தோழியரையும் பெற்றோரையும் விட்டு நீங்கி உதயணனுடன் சென்றாளே, அவளை யாராவது இகழ்ந்தார்களா? இல்லையே என்று வாசவதத்தை உதயணன் காதலை எடுத்து கூறுகிறாள். இதிலிருந்து பெருங்கதையின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். சேடக மன்னனை பற்றி இங்கு ஒன்றை குறிப்பிட வேண்டும். சேடகன் குடும்பமே ஒரு தவக்குடும்பம் என்றால் அது மிகையாகாது. எப்படி என்றால், சேடகனுக்கு 10 பிள்ளைகள், 7 பெண்கள். சேடகன் துறவு மேற்கொண்ட போது உடனே 9 புதல்வர்களும் துறவு மேற்கொண்டனர். 10வது மகன் சில காலம் கழித்து துறவை நாடிச் சென்றான். 7 பெண்களில் முதல் மகளான பிரியகாரிணி வர்த்தமான மகாவீரர் 24வது தீர்த்தங்கரரை பெற்றெடுத்த புண்ணியவதி ஆவாள். 3வது மகளான மிருகாவதியின் மகன்தான் இந்த உதயணன். 6வது பெண் சாலினியின் கணவனான சிரேனிகராஜன் அடுத்து பிரதம தீர்த்தங்கரர் ஆகப்போகிறான். கடைசி மகளான சந்தனை மகாவீரரின் பிரதம கணினி ஆவாள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சேடகன் குடும்பத்தை தவக்குடும்பம் என்று குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழில் தோன்றி